வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம தொடர்ந்து பிரபலம் ஆகாத மியூசிக் டைரக்டர்களை தான் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மனோஜ் கியான். அப்படியே இவங்க எந்தெந்த படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மனோஜ் கியான்றது ஒருத்தர் தான் நினைக்காதீங்க, மனோஜ் வேற, கியான் வேற. மனோஜுடைய முழு பெயர் மனோஜ் சரண், கியானுடைய முழு பெயர் கியான் வர்மா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாகவும் ஒரு சில படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு பார்க்கலாம். 80களில் பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு மியூசிக்கில் வந்த நிறைய பாடலை கேட்டிருப்பீங்க. ஆனால் இந்த பாட்டுக்கெல்லாம் இவர் தான் மியூசிக் பண்ணாங்கன்னு தெரியாமவே இளையராஜா பண்ணது, ஏஆர் ரஹ்மான் பண்ணதுன்னு தப்பாக நினச்சிட்டு இவருடைய பாடலை ரசித்து கேட்டிருப்பீங்க. இளையராஜாவின் இசை பட்டி தொட்டியெல்லாம் பரவி கிடந்த நேரத்தில் ஒரு சில இசையமைப்பாளர்கள் அடியெடுத்து வச்சாங்க. அதாவது கால்பந்தில் கோல் அடிக்கிற மாதிரியும் கிரிக்கெட் பந்தை தூக்கி அடிக்கிற மாதிரியும் குறிப்பாக மனோஜ் கியான் இவங்க ரெண்டு பேரும் இரட்டை இசையமைப்பாளராக மக்கள் மனசை கவரக்கூடிய விதத்தில் நிறைய பாடல்களுக்கு மியூசிக் பண்ணி அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சாங்க. இவர் மியூசிக் பண்ண பாடலையும் படத்தையும் சொன்னால் இந்த பாடல்லாம் இவர் மியூசிக் பண்ணாரா அப்படின்னு உங்கள் மனசுலயே கேள்வி வரும். இப்போ நாம் இவர் இசையில் வந்த ஒரு சில பாடல்களை பார்க்கலாம். இப்போ நான் அடுத்ததாக பிளே பண்ணுற பாட்டு எல்லா நாட்டியலையாவிலும் இப்போ வரைக்கும் போடுற பாட்டு இது. இப்போ நான் அடுத்ததாக ப்ளே பண்ணுற பாட்டு யேசுதாஸ் தான் பாடினாங்கன்னு எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் இவர் தான் இசையமைச்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டீங்க. இந்த பாடலை கேட்ட உடனே கமெண்டில் உங்களுடைய பதிலை சொல்லுங்க. அடுத்ததான் இப்போ ப்ளே பண்ணுற பாட்டு கியான் அவர்கள் மட்டும் தனியாக மியூசிக் பண்ண பாட்டு. அடுத்ததான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண இன்னொரு பாடல் பார்க்கலாம். இந்த பாடல் எல்லாம் இவங்க தான் மியூசிக் பண்ணாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இவருடைய மியூசிக்கை நினைவுபடுத்த தான் ஒரு சில பாடலை பிளே பண்ண. மியூசிக்கால இரட்டையர்களா வளம் வந்துட்டு இருந்த நேரத்துல இவங்கள ஒருத்தர் இறந்துட்டாரு. அவங்க யாருன்னு அப்புறமா சொல்றேன். இப்ப நம்ம முதல்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மியூசிக் பண்ண படங்களை பார்க்கலாம். அப்புறமா தனித்தனியா மியூசிக் பண்ண படங்களை பார்க்கலாம். இவங்க தமிழ்ல மட்டும் இல்லைங்க, இந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயும் நிறைய படங்களை மியூசிக் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம இவர் மியூசிக் பண்ண தமிழ் படங்களை மட்டும் பார்க்கலாம். இவங்க முதன் முதல்ல 1986 ஊமை விழிகள் அப்படின்ற படத்துல மியூசிக் டைரக்டரா அறிமுகம் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் மேகம் கருத்திருக்கு, உழவன் மகன், ஆனந்த ஆராதனை, பரிசம் போட்டாச்சி, வைராகியம், வெளிச்சம், இவர்கள் இந்தியர்கள், செந்தூர பூவே, உரிமை கீதம், காதல் எனும் நதியின் நிலே, தாய்நாடு, அவ்வளவுதாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 12 படங்களுக்கு மியூசிக் பண்ணிருக்காங்க. 1980 இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே உழவர் மகன் மிகப்பெரிய அடையாளத்தை வாங்கி தந்துச்சு. அதுக்கடுத்து தான் நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணாங்க. ஆனா என்ன காரணம்னு தெரியல 1989 ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சிட்டாங்க. அடுத்ததே இப்ப கியான் வர்மா மட்டும் மியூசிக் பண்ண படங்களை பார்க்கலாம். 1990 மூன்று படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இணைந்த கைகள், கல்யாண ராசி, சத்திய வாக்கு. அடுத்தது 1992 அண்ணன் என்னடா தம்பி என்னடா, இந்த படத்தோட கடைசிங்க. அதுக்கப்புறமா கியான் வர்மா இறந்துட்டாரு. அடுத்ததான் மனோஜ் சர்மா மட்டும் தனியா மியூசிக் பண்ண படங்களை பார்க்கலாம். 1992 மிஸ்டர் பிரசாந்த், சிறகடிக்க ஆசை, ஊழியன், சாம்ராட். அடுத்ததான் இன்னும் ரெண்டு படங்களுக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை இவரே எழுதி இவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் விஜய் அவர்கள் நடித்த என்றென்றும் காதல். அடுத்ததான் பிரசாந்த் அவர்கள் நடித்து 2000 வெளிவந்த குட்லக் படம். அதுக்கப்புறமா இவர் எந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணல. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஹிட் ஆகாத நிறைய மியூசிக் டைரக்டர்கள் இருக்காங்க, அவங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய மௌனி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. நன்றி.